ஹார்மோன்ஸ் ப்ளே பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வருது அது பேரண்ட்ஸ்க்கு தெரியுமான்றது வந்து ஒரு பெரிய பிக் குவெஸ்டன் தான். அதில் ஒரு நாள் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க, அவங்களோட பையன் 7வதுலேருந்து 8வது வரைக்கும் படிப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தாங்களாம். அந்த ஃப்ரெண்டு வீட்டில் வந்துட்டு ட்ரெஸ் இருந்த அந்த ரேக் எல்லாமே கலைஞ்சிருந்து தான், ஓகே, அதாவது ஃபீமேல் அந்த ட்ரெஸ் இருந்ததெல்லாம் கலைஞ்சிருந்து தான். இது மாதிரி வந்துட்டு உன்னோட சன்னு தான் வந்துட்டு போனாங்க, கலைஞ்சிருந்தது என்ன, என்ன ப்ராப்பராக தான் அடுக்கி வச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி. பட் அடிக்கடி வந்து அவங்களோட பையன் வந்து ரூமை லாக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஒரு நாள் வந்து அவங்க லாக் பண்ணும் போது இவங்க அந்த லாக் வழியாக பார்த்துருக்காங்க. பார்த்துருக்கும் போதுட்டு இவங்களோட டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து ஆணாக மாறு, ஆண் பெண்ணாக மாறு, அந்த இது வந்து எந்த வயசில் வேணாலும் நடக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. அவங்க வந்துட்டு ஒரு மேல் வந்துட்டு அந்த ஃபீமேலாக ஆகணும் நினைக்கிறாங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாகவே எல்லா விஷயத்துலையுமே சேஞ்ச் ஆகும். ஹார்மோன்ஸ் பற்றின விஷயங்கள் வந்து நம்ம குழந்தைகிட்ட நிறையா பேசி ஆகணும் சார். இப்போ ஃபீமேல் வந்து பியூபர்ட்டி வராங்கன்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் வந்து அங்கே செக்ரிகேட் ஆகுது, அதனால தான் பியூபர்ட்டி ஆகுறாங்க. மேலுனா டெஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் வந்து வருது. இதை ஓப்பனாக குழந்தைகிட்ட பேசி. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம், நான் விஜய் ஹரிகரசுதன். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்டிங் கவுன்சிலர் ஆஷா பாக்யராஜ் அவர்கள் தான் இருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம் சார். ஒவ்வொரு எபிசோட்லேயும் வெவ்வேறு விதமான உண்மை சம்பவம் உங்கள்கிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு உங்களை பற்றி பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி என்ன மாதிரியான ஒரு சம்பவத்தை பற்றி பேச போகிறோம்? ஹார்மோன்ஸ் பற்றி நம்ம முந்தின எபிசோட்ஸில் எல்லாமே பேசினோம். அந்த ஹார்மோன்ஸ் ப்ளே பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வருது அது பேரண்ட்ஸ்க்கு தெரியுமான்றது வந்து ஒரு பெரிய பிக் குவெஸ்டன் தான். அதில் ஒரு நாள் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க, அவங்களோட பையன் 7வதுலேருந்து 8வது வரைக்கும் படிப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தாங்களாம். அந்த ஃப்ரெண்டு வீட்டில் வந்துட்டு ட்ரெஸ் இருந்த அந்த ரேக் எல்லாமே கலைஞ்சிருந்து தான், ஓகே, அதாவது ஃபீமேல் அந்த ட்ரெஸ் இருந்ததெல்லாம் கலைஞ்சிருந்து தான். அவங்க ஃபோன் பண்ணி இவங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இது மாதிரி வந்துட்டு உன்னோட சன்னு தான் வந்துட்டு போனாங்க, கலைஞ்சிருந்தது என்ன, என்ன ப்ராப்பராக தான் அடுக்கி வச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் இவங்களுக்கு அப்போ ஒன்று பெருசாக எடுத்துக்கல, ஓகேன்ற மாதிரி விட்டுட்டாங்களாம். பட் அடிக்கடி வந்து அவங்களோட பையன் வந்து ரூமை லாக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஸோ ஒரு நாள் வந்து அவங்க லாக் பண்ணும் போது இவங்க அந்த லாக் வழியாக பார்த்துருக்காங்க. பார்த்துருக்கும் போதுட்டு இவங்களோட இன்னர் வேர் முதற்கொண்டு அந்த பையன் வந்து எல்லாமே போட்டு பார்த்துட்ருக்காங்க. அந்த பையன் வெளியில் வந்தோடனே அவங்க அம்மா பயங்கரமாக அடித்து எல்லாமே பண்ணிவிட்டு இது மாதிரிலாம் நீ பண்ணினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் திருப்பியும் அந்த குழந்தை அதை தான் ரிப்பீட் பண்ணாங்க. ஏன்னு கேட்கும் போது எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தோணுது, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு இதை மாதிரிலாம் பண்ணுறான் மேம், என்னை உனக்கு மாற்றணும் பண்ணணும், இல்லை ரெண்டு விஷயம் நம்ம வந்து பார்க்கணும். இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து ஆணாக மாறு, ஆண் பெண்ணாக மாறு, அந்த இது வந்து எந்த வயசில் வேணாலும் நடக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. பட் அதுக்கான அப்சர்வேஷன் வந்து நிறையா இருக்கணும். அவங்க வந்துட்டு ஒரு மேல் வந்துட்டு அந்த ஃபீமேலாக ஆகணும் நினைக்கிறாங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாகவே எல்லா விஷயத்துலையுமே சேஞ்ச் ஆவாங்க. ஆனால் இந்த குழந்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அம்மாக்கிட்டே சொல்லியிருக்கிறாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ட்டு. சரி, என்கிட்ட கூப்பிடுவாங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னும் போது நான் பண்ணவே இல்லை ஆண்டி எடுத்தோடனே, ஏன்னா அவங்க அம்மா வந்து இதுக்காக அப்படின்லாம் சொல்லலை, உன்னை வந்து நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னும் போது நான் வந்து ஜென்ரலாக நான் பேசிகிட்டே இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும் போது அந்த டாப்பிக்கே ஓப்பன் பண்ணலை ஒரு 3 செஷன் வரைக்கும். சரி, இதுக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாதுன்ட்டு, என் தம்பி ஒரு நாள் உன் அம்மா அடிச்சிட்டாங்களாமே, ரொம்ப அடிச்சிட்டாங்களாமே, என்னாச்சு அப்படின்னா, ஒன்றுமே இல்லையே ஆண்டி, நான் எதுவுமே பண்ணல, எங்கள் அம்மா என்ன அடிக்கவே மாட்டாங்களே, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்களேன்னு. சரி, அப்போனா வந்து உனக்கு நானே கேட்குறேன், ஆண்டியை கேட்குறேன், உனக்கு ஃபீமேல் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னும்போது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இல்லையே நீ வந்து போட்டு பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அம்மா சொல்லலை, ஆனால் எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொன்னபோது என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, இந்த ஃபீமேலில் அவரோட ட்ரெஸ் எல்லாம் ஸ்மெல் பண்ணால் அதில் ஒரு தனி வாசனை வருதான். 7வது படிக்கிற பையனுக்கா? ஆமாம். ஓ, வாசனை வருதான். எனக்கும் அந்த வாசனை வந்தது. அது எப்படி இருக்கும்னா எனக்கு போட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது, அதனால தான் நான் போட்டு பார்த்தேன். நான் ஒரே ஒரு வாட்டி தான் போட்டு பார்த்தேன் அப்படின்னு. சரி, போட்டு பார்த்தியா, உனக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு சூட் ஆச்சானு? எனக்கு சூட் ஆகலை, எனக்கு வெளியில் இருக்கிற ட்ரெஸ்லாம் பிடிக்கல, ஆனால் இந்த இன்னர் வேர்லாம் நான் அடிக்கடி போடணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சு, நான் அதனால தான் வந்துட்டு போட ஆரம்பித்தேன். இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி போடுவேன், எனக்கு எப்போல்லாம் தனியாக இருக்கிற சான்சஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு கேஸாக இருக்குல்ல உங்களுக்கு.
நம்மளுக்கு இது வித்தியாசம் இல்லை சார். நான் வந்து சைக்காலஜி படிக்கும் போது ஒரு கேஸ் ஸ்டடிஸ் எடுத்து நான் படிக்கும் போது ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் ஃபீமேலோட நாப்கின் இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த ஸ்மெல்லு பிடிக்குமா பாய்ஸ்க்கு, அங்கே இருக்கிற சில பாய்ஸ்க்கு அதை எடுத்து எடுத்து ஸ்மெல் பண்ணுவாங்களாம். ஓ ஓகே, ரொம்ப எவ்வளோ ஒரு ஆக்வர்டான ஒரு விஷயம் இது. சொல்லும்போதே கொஞ்சம் ஒரு மாதிரி, ஆமாம், கஷ்டமாக இருக்குல்ல, பட் அது மாதிரி நடந்திருக்கு, இட் ஹேப்பன்ஸ். அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து க்ரோ ஆகும்போது சேஞ்ச் ஆகும்போது யாருக்கு என்ன வேணாலும் பிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது அது, பட் அது மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் வந்து அந்த அளவுக்கு வெளியில் தெரியறது கிடையாது. ஆனால் இந்த குழந்தை எனக்குமே வந்து பயங்கர சேலஞ்சிங்காகவும் இருந்தாங்க. ஏன்னா வந்து அந்த ஸ்மெல்லு பிடிக்குதுன்னும் போது நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ஒரு ஹேபிட் மாற்றணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு வருஷம் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்மெல்லு பிடிச்சி போச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த குழந்தை, அப்போ நான் அந்த குழந்தைகிட்ட நான் கேட்குறேன், இது மாதிரி வந்து ஓகே உனக்கு அந்த இன்னர் வேர் எல்லாம் பிடிச்சிருக்கே, உனக்கு அது மட்டும்தான் பிடிச்சிருக்கா, இல்லை நீ வந்துட்டு உனக்கு அந்த ஃபீமேல் யூஸ் பண்ணுறாங்கல்ல அந்த லிப்ஸ்டிக்லேருந்து மேக்கப்லேருந்து இது உனக்கு எதா இருந்தாலும் சொல்லு, உங்கள் அம்மா வந்து ரெடியாக இருக்காங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒன்று அப்படின்னும் போது, இல்லை எனக்கு அதெல்லாம் இல்லை, எனக்கு வந்து ஐ எம் அ மேல் பட் ஐ லைக் தட் ஸ்மெல் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. சரி உனக்கு போட்டு பார்த்துட்ட, உனக்கு அந்த ஸ்மெல் பிடிச்சது அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா, இல்லை எனக்கு வந்து தேவைப்படும், ரொம்ப அடமெண்ட்டாக இருந்தாங்க, எனக்கு எப்போல்லாம் வேணுமோ நான் அப்போல்லாம் ஸ்மெல் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ அந்த குழந்தை நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னா, அந்த இன்னர் வேரால் என்ன மாதிரி ஒழுங்காக வாஷ் பண்ணலைன்னா என்ன மாதிரியான டிசீஸ் எல்லாம் வரும், நீ அதை ஸ்மெல் பண்ணினா உனக்கு அதில் என்னெல்லாம் வரும் அப்படின்றத இந்த குழந்தைக்காகவே நான் வந்து கூகுளில் நிறையா சர்ச் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து ஒவ்வொரு நாளும் விடாமல் 30 நாள் இந்த பையனுக்கு நான் வீடியோ அமைச்சேன். இதெல்லாம் வரும் உனக்கு, உனக்கு இதெல்லாமே பிரச்சனைகள் வருது. ஏன்னா இது வந்து நம்ம ஊருக்கு ரொம்ப புதுசான ஒரு விஷயம். நீங்கள் சொன்னீங்க இது ஃபாரின்ல இருக்கு, ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கு, உங்க கேஸ் ஸ்டடியில படிச்சிருக்கீங்க. இங்க வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த ஸ்மெல்ல மாத்தணும் அப்படிங்கிறது பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் தான். என்ன டிசீஸ் வரும்? இல்ல அந்த ஸ்மெல்ல பிடிக்குதுன்னா அந்த குழந்தை வந்து வெறும் ஸ்மெல் மட்டும் பண்ணிட்டு இல்ல, வியர் பண்ணி பாக்குறாங்க. ஓகே ஓகே, ஸோ வந்து ஒரு பேண்ட்டை வியர் பண்ணுறாங்க அப்படின்லாம் இருக்கும் போதில்ல, அதனால என்ன வரேன்னா ஒரு ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்மோன்ஸ்னால இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் அதெல்லாமே வரும். ஸோ இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும்போது அது ஒழுங்காக வாஷ் பண்ணாமல் அது இன்னொருத்தவங்க போட்டால் அவங்களுக்கு என்னெல்லாம் டிசீஸ் வரும் ஓகே அப்படின்றத நான் எடுத்து அந்த குழந்தைக்கு அனுப்ப ஆரம்பித்தேன். 30 நாளும் அனுப்பிச்சேன் நான். அனுப்பிச்சிட்டதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட சொல்லி புதுசாக ஒன்று வாங்கி கொடுத்து கொடுங்க போட்டுக்கோ, எங்களுக்கு தெரிஞ்ச நீ போட்டுக்கோன்னு போது அந்த குழந்தை எனக்கு இனிமேல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து பேரண்ட்ஸும் முதல்ல எடுத்தோன்னே அடிச்சிருக்கக்கூடாது. இது வந்து ஒரு பேரண்ட்ஸே கூட அந்த குழந்தைகிட்ட பேசி என்னன்னு தெரிஞ்சுட்டு இது எப்படி சரி பண்ணலாம்னு நம்ம கிட்ட வந்திருக்கலாம். அந்த இடத்துல வேற மாதிரி மாறி இருக்கலாம். ஆமாம், பயம் வந்துருச்சு. இந்த சொசைட்டி வந்து நம்ம குழந்தை இப்படி ஆயிடுச்சோ, நம்ம குழந்தை நம்மளை விட்டு போயிடுமோ, நம்ம சொந்தக்காரங்களாம் என்ன நினைப்பாங்களோ அந்த மனநிலை அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார், ஏன்னா இப்போ வந்து ஒரு பையன் எனக்கு பிங்க் பிடிச்சிருக்குன்னா அவங்க அம்மா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க அப்பா வேணாம். ஜஸ்ட் கலர், ஒரு குழந்தை நான் மருதாணி வச்சுக்கணும், நெயில் பாலிஷ் போட்டு பார்க்கணும்னு ஒரு பாய் சைல்டு ஒரு 7 வயசு 6 வயசு கேட்கலாம், தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். நீங்கள் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணும்போது ஏன் நம்ம வைக்கக்கூடாது, உனக்கு தெரியாமல் வைக்க ஆரம்பிப்பாங்க, அதுவே பிடிச்சி போவோம், அந்த குழந்தைக்கு வேற எந்தமே பிரச்சனை இருந்திருக்கவே இருக்காது. கலரை வச்சோ இது மாதிரி வந்து நம்ம இது வந்து ஃபீமேலுக்கான விஷயம் தான், இது வந்து மேல் பண்ணக்கூடாது அப்படி, அதாவது ஆப்போசிட்டாக கேட்டிருப்பீங்க, ஃபீமேலை தான் வந்து இது மாதிரிலாம் இது பண்ணுவாங்கன்ட்டு. ஆனால் மேலுக்குமே இது மாதிரி வந்துட்டு ஆசைகள் இதெல்லாம் இருக்கும்போது நீ பண்ணாத, இப்போ எடுக்காத, கொஞ்சம் லாங் ஹேர் இருந்ததுன்னா இல்லையே உமனுக்கு மட்டும்தானே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அப்படின்னு ஒன்று. அண்ட் ஹார்மோன்ஸ் பற்றின விஷயங்கள் வந்து நம்ம குழந்தைகிட்ட நிறையா பேசி ஆகணும் சார். அது பெண் இப்போ வந்து ஒரு ஃபீமேல் வந்து பியூபர்ட்டி வராங்கன்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் வந்து அங்கே செக்ரிகேட் ஆகுது, அதனால தான் பியூபர்ட்டி ஆகுறாங்க. மேலுனா டெஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் வந்து வருது. இதை ஓப்பனாக குழந்தைகிட்ட பேசுங்க. பேசும்போது தான் வந்துட்டு ஓகே இது இதனால் நம்மளுக்கு இந்த ஆப்போசிட் செக்ஸ்க்கான அட்ராக்ஷன் ஏற்படுது அப்படின்றத வந்து அப்போ தான் அந்த குழந்தைக்கு வந்து தெரியும். வி ஆர் நாட் அப்நார்மல், எதனால் ஹைடா பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு மட்டும்தான் இது மாதிரி நடக்குதா, எனக்கு மட்டும்தான் இது மாதிரி பிடிச்சிருக்கா. இப்போ இந்த குழந்தைக்கே வந்து இன்னொரு குழந்தை சொல்லி தான் அது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றது தெரிய வருது, தானா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இல்லை. அப்படி இருக்கும் போதில் ஓகே உங்ககிட்ட அது பேசுங்க, நீங்கள் திருப்பி கேளுங்க அங்கேயில் அம்மா இது மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து இன்னர் வேர்லாம் ஸ்மெல் பண்ணானா என்கிட்ட சொன்னா அப்படின்னும் போது அந்த பேரண்ட்ஸ் அங்கே எப்படி அவங்க ரியாக்ஷன் இருக்கும்? ஓகே, இப்படி இருக்கும்பொழுது அந்த பேரண்ட்டுக்கு என்ன கவுன்சிலிங் கொடுத்தீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் அடிச்சிருக்க கூடாதுன்னு சொன்னீங்க. இதுதான் நான் சொன்னேன், தயவு செஞ்சு அடிக்காதீங்க. அந்த இன்னொன்று இல்லை, சென்டிமெண்ட்டாக போயிட்டு உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க.
அப்படிலாம் பண்ணிட்டியடா, என்னடா பண்ண போறோம் நாங்கன்ட்டு அழுவ ஆரம்பிச்சா, நீ பாட்டு கழுவு நான் பண்ணி அழுவுறதுனால எனக்கு என்ன ஆக போகுது? பி ஸ்ட்ராங், கிளியரா இருங்க. தப்புனா தப்பு தான், ஓகே, தப்பு பண்ணிட்ட, சரி, உனக்கு தெரியாம நீ பண்ணிட்ட, அதுக்காக உனக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நான் ஹெல்ப் பண்ணுறேன். முதல்ல நம்ம மைண்டு ஸ்டடி பண்ணிக்கணும், நம்ம மனசு அந்த பக்குவத்தை கொண்டு வந்துக்கணும். நம்ம குழந்தைக்கு மட்டும் இல்லை, நம்ம இப்போ நான் சொல்கிற மாதிரி மாதிரி வந்து வெளிநாடுகள்லாம் நிறைய நடக்குது, இங்கேயும் வந்து தெரிய மாட்டேங்குது, மறைச்சு வச்சிடுறாங்க. கோவிட் வந்தது கூட நிறைய பேர் மறைச்சு வச்சு தான் சர்றா, போக போக தான் வந்துட்டு அது வெளியில் அந்த மாதிரி வந்துட்டு மறைச்சு வச்சிடறாங்க. ஆனால் நிறைய வந்து இது மாதிரி நடக்குது. ஸோ அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் முதல்ல ஸ்ட்ராங்காக அவங்க அவங்க முன்னாடி அழுவாதீங்க. இன்னொரு வாட்டி நான் 30 நாள் முடிஞ்சது, நீ கொண்டு போய் வாங்கி கொடுத்தா முடிஞ்சிருச்சு, நாளைக்கு அந்த குழந்தை போய் லாக் பண்ணி பேசுவாங்க, தனியாக உட்காந்து கூட ஃபோன் பேசுவாங்க பண்ணுவாங்கன்னா சந்தேகப்படாதீங்க, நார்மலாக கூட பேசியிருக்கலாம். அது மாதிரி முதல்ல வந்து அந்த பேரண்ட்டுக்கு தான் நான் கவுன்சிலிங் கொடுத்தேன். அந்த 30 டேஸ் நான் வீடியோ அனுப்ப முன்னாடி கூட நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இதெல்லாம் நான் உங்கள் பையனுக்கு அனுப்ப போகிறேன், இதுக்கான குவஸ்டின்ஸ் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க, எப்படி நான் ஆன்சர் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆண்டி அனுப்புறது கரெக்டாக இல்லையான்ட்டு இது பண்ணுவாங்க, டவுட்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ உங்ககிட்டையும் வந்து அவங்க கேட்பாங்க, அதனால இந்த வீடியோ நான் அனுப்ப போகிறேன், உங்களுக்கு என்னெல்லாம் குவஸ்டின்ஸ் வருதோ என்கிட்ட முதல்ல கேளுங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்கள் அந்த குழந்தைகிட்ட, நாளைக்கு நான் படிச்சுட்டு வந்து இல்லை யார்ட்டையாவது கேட்டுட்டு வந்து உங்ககிட்ட உனக்கு நான் சொல்கிறேன்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுங்க. நான் திருப்பி சொல்கிறேன்னு யாராவது அங்கே கமிட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா திருப்பியும் போய் சொல்லுங்க அப்படின்றதையும் நான் சொல்லிடுவேன். நான் ஓகே ஓவரால் சொல்ல போனால் ஒரு குழந்தையோட மனநிலையே மாற்றிருக்கீங்க. அது வந்து அவன் தப்பு அப்படின்னு அவனுக்கு தெரியாமல் தான் அது பண்ணியிருக்கான். அவங்க பேரண்ட்ஸோட மனநிலையை மாற்ற தான் பெரிய விஷயம். இந்த சொசைட்டிக்கு பயந்து தன்னோட குழந்தைய வயலண்ட் மேலே வயலண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த குழந்தை உண்மையாகவே மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு பெரிய விஷயத்தை தடுத்து நிறுத்தியிருக்கீங்க. இது மாதிரி இன்னொரு கதையோட சந்திப்போம். நன்றி.